கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய மன்னாவை உங்களிடத்தில் பகிர்ந்தளிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய மன்னா யாத்ராகமம் 4:2-3. கர்த்தர் மோசையை நோக்கி, உன் கையில் இருப்பது என்ன என்றார். அவன் ஒரு கோல் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, அதை தரையில் போடு என்றார். அவன் அதை தரையில் போட்டவுடன் அது சர்ப்பமாக மாறியது என்று வேதம் சொல்கிறது. அப்பொழுது மோசை அதற்கு விலகி ஓடினான் என்று சொல்லப்படுகிறது. மோசையோட கையில் இருந்தது ஒரே ஒரு கோல். அந்த கோல் அவன் ஆடுகளை மேய்ப்பதற்கு பயன்படுத்திய கோல். கர்த்தர் உன் கையில் இருப்பது என்ன என்று கேட்டான். அவன் ஒரு கோல் தான் இருக்கிறது என்றான். ஆனால் கர்த்தர் சொன்னார், அதை கீழே தரையில் போடு என்றார். தரையில் போட்ட உடனே அது சர்ப்பமாக மாறியது. ஒரு அற்புதம் நடந்தது. மீண்டும் அந்த சர்ப்பத்தை பிடித்த உடனே அது மீண்டும் கோலாய் மாறி கர்த்தருடைய கோலாய் மாறியது. நிறைய நேரங்களில் நம்முடைய கையில் இருப்பது ஒரே ஒரு கோல் தான். அதன் மீது தான் நம்முடைய நம்பிக்கை இருக்கும். அதுதான் நம்முடைய தொழிலுக்கோ நம்முடைய எதிர்காலத்துக்கோ பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஆனால் கர்த்தர் அதை கீழே போடு என்பார். நம்ம அதை போடுவதற்கு மிகவும் தயங்குவோம், விட்டு விடுவதற்கு மிகவும் தயங்குவோம். ஆனால் நம்ம அதை போடும் பொழுது அற்புதத்தை பார்ப்போம். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் கையில் ஒரே ஒரு கோல் தான் இருக்கலாம். கர்த்தர் அதையும் கீழே போட சொல்லலாம். ஆனால் அவர் மேல் நம்பிக்கை வைத்து கீழே போடுங்கள், அற்புதத்தை பார்ப்பீர்கள். கோலின் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள், கர்த்தர் மீது நம்பிக்கை வையுங்கள். அப்பொழுது உங்களுடைய சாதாரண கோல் கர்த்தருடைய கோலாக மாறும். ஜெபிப்போமா. ஆண்டவரே, தகப்பனே, எங்கள் கையில் இருப்பதை நீங்கள் சொல்லும் போது நாங்கள் தரையில் போட்டுவிட கிருபை தாரோ. அது கர்த்தருடைய கோலாய் மாறட்டும். உங்களுடைய ஜனங்கள் அற்புதத்தை பார்க்கட்டும். ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கை உங்கள் மேலே இருக்க கிருபை தாரும். மோசேக்கு அற்புதத்தை காண்பித்தவர் எங்களுக்கும் காண்பிப்பீராக. மோசையோட கோல் கர்த்தரின் கோலாய் மாறினது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற ஒரு காரியம் கர்த்தருடைய காரியமாய் மாறட்டும். சாதாரணமான காரியம் கர்த்தருடைய காரியமாய் மாறட்டும். கர்த்தருடைய அற்புதத்தை பார்க்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.